நம்ம தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா இப்ப எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. இந்த டைம்ல இப்ப நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரா இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோத்துக்குள்ள தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளு யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோத்துக்கு போய் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 நாள் அரசு பயணமாக பாத்தீங்கன்னா முதல் பயணமா கோயம்புத்தூர் வந்திருக்காரு. சரி ஓகேங்க. இப்ப நம்ம தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா ஏன் வந்திருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரான செந்தில் கார்த்திகேயன் அவர்களின் இல்ல திருமண விழாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் இப்போ எதிர்க்கட்சி தலைவருமா இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா வந்திருக்காரு. அதற்கான புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண மண்டபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாகிட்டு இருக்கு. அந்த வைரலான புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக கட்சியின் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக இருக்க எஸ்பி வேலுமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட வந்து இருக்காங்க. ஓகேங்க. மற்றும் பலர் பார்த்தீங்கன்னா இல்ல திருமண விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 நாள் அரசு பயணமாக கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவும் பார்த்தீங்கன்னா கோவை புறநகர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் இருக்க செந்தில் கார்த்திகேயன் அவர்களோட இல்ல திருமண விழாவுக்கும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவும் வந்திருக்காரு. ஓகே மாங்க. மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனல் நண்பர்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி ஓகே பாய்ங்க.